ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு மதர் கேட்டிருக்காங்க, நான் 7 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட பேபி இன்னும் ஹெட் ஆன் பொசிஷன்ல வரல, டாக்டர் வந்து ஹெட் ஆன் பொசிஷன்ல வரல அப்படின்னா சி செக்ஷன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேபி வந்து எந்த டைம்ல ஹெட் ஆன் பொசிஷன்ல வரும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு பேபி வந்து மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் அதாவது 80% ஆஃப் த பேபிஸ் வந்து 32 weeks வந்துட்டு ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. மற்ற மிச்சம் இருக்கிற 20% ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா 32 to 37 weeks உள்ள வந்துட்டு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ தான் 7 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போவே வந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக வந்துட்டு பேபி வந்து ஹெட் ஆன் பொசிஷனில் வந்துடுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பேபிஸுமே வந்துட்டு ப்ரீச் பொசிஷன்லேயே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதத்தில் இருக்கிற பேபிஸ் மட்டும்தான் லேபர் ஸ்டார்ட் ஆகும்போதும் ப்ரீச் பொசிஷனில் இருப்பாங்களே தவிர மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பேபி வந்து கண்டிப்பாக ஹெட் ஆன் பொசிஷனில் வந்துடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் ஆன் பொசிஷன் வரத்துக்கு நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. யாராவது சைல்ட் பர்த் எஜுகேட்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி பண்ணணும், நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் வந்துட்டு ப்ரெக்னென்சி கேர் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.